ஆண்டவர் மோசையை பார்த்து என் வார்த்தையின்படி செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்தன் என்று ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார். குறிப்பாக அந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழிநடத்தி செல்ல முடியும், இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடும் பொழுது ஆண்டவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி என் வார்த்தையின்படியே இதை செய்வேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார். குறிப்பாக ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களையும் அவர்களுடைய துயரத்தின் பாதையிலையும் துக்கத்தின் பாதையிலையும் ஆண்டவர் அவர்களை தம்முடைய வார்த்தையின் மூலமாக தேட்டி வல்லமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும் பொழுது கூட சில இடங்களிலே அவர் சோர்ந்து போய் காணப்பட்டாலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால மோசே ஆண்டவர் பலப்படுத்துகிறார். இன்னைக்குள்ள வீடியோவில் யாத்ராகமும் 21 அதிகாரத்தை குறித்து பார்க்க போகிறோம். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நியாயப்பிரமான கட்டளைகளை ஆண்டவர் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்பொழுது 20 என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அது பிரதான கற்பனையாக ஆண்டவர் ஒரு 10 கற்பனைகளை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இந்த கற்பனையும் குறிப்பாக இந்த 21 அதிகாரத்திலிருந்து பிற அதிகாரங்கள் வரை வருகிற மற்ற கட்டளைகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் வாயிலாக கொடுக்கப்பட்ட கட்டளைகள் தான். இந்த கட்டளைகளிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த முதல் 10 வசனங்களிலே ஒரு அடிமையானவனை எப்படி ஒரு எஜமானவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வழி நடத்த வேண்டும், அவர்களை எப்படி நடத்தப்பட வேண்டும், எத்தனை ஆண்டுகள் சேவித்த பிற்பாடு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். குறிப்பாக இதிலே வைத்து நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் அடிமைகளாக அவர்களுக்குள்ளே வேலை வாங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த பகுதியின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. அதே போல இந்த அதிகாரத்திலே தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்றும் இந்த அதிகாரத்திலே மறுபடியும் ஆண்டவர் நியாயப்பிரமாண கட்டளையிலே ஆண்டவர் இதை சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் ஒருவர் மாடு வளர்க்கிறவர்களாக இருப்பாரானால் அவர் எப்படி அதை பார்த்து கொள்ள வேண்டும், தவறான முறையிலே எதிர்பாராத விதமாக அது யாரையாவது தீண்டியோ கொலை செய்யப்பட்டால் அதற்குரிய தண்டனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் தெளிவான முறையிலே நியாயப்படுத்தும் வகையிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த அதிகாரத்தை ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு நீதி நியாயத்துறையிலே இருக்கிறவர்களுக்கு, குறிப்பாக நீதித்துறையிலே இருக்கிறவர்களுக்கு வேதாகமத்தின் மூலமாக அவர்கள் வேதாகமத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி நீதி வழங்கப்பட்டிருக்கிறது, நியாயம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்களும் அறிந்து கொள்ளும் வகையிலே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அது ஏன் இப்பொழுது நமக்கு தேவை என்று நாம் கேட்போமானால் ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கென்றே செய்திருப்பார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி எல்லாருக்கும் சரிசமமான முறையிலே நியாயத்தை தம்முடைய பிரமாணத்தின் மூலமாக வழங்கினாரோ அதே போல நீங்களும் இதை வாசித்து உங்களுடைய நீதித்தன்மையையும் நியாயத்தன்மையையும் ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த பகுதியிலே உணர்த்துகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.